Hello. Cell ஏட்டி ஆஃப் பண்ணு. உன் புருஷன் யூஸ் பண்ற பாம்பே, டில்லி, துபாய்னு எல்லா நம்பர் எனக்கு தெரியும். அவன் கூட என்னடி பண்ற? அவனை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கியா? இல்ல? Stop it. No. Don't sleep with him. I can't bear it. What do you mean? He's my husband. No. I know. You were not his wife. Just escape. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. I mean, உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாது. Are you mad? Yes. I'm mad. I'm mad after you. I want you. I need you. Sandra. Sandra! I love you. I love you, bitch! போது நிறுத்து. நேத்து நைட் ஆரம்பிச்ச இன்னும் விடாம இருக்க. நிறுத்துடா, விடாத, விடு. இதோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. முதல்ல இங்க இருந்து போவோம். மீதி கம்போசிஷனை வேற எங்கயாவது வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற? இங்க இருந்து போனா ஸ்ருதியோட உயிருக்கு தான் ஆபத்து ஆகும். ஏய் நீ வாடா, நாம போலாம். நான் எங்கேயும் வரல. என்னதான்டா உன் முடிவு? சரி வா, போலாம் வா. ஏய் who the hell you order me? போங்க போங்க, get lost. நான் போறேன், நாங்க எல்லாரும் போறோம். ஆனா இவ எங்கடா போவா? இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போவா? அப்படியே போனாலும் அவங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா? உன்னை காதலிச்ச பாவத்துக்கு குடும்பம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்டவளை நீ வேதனைப்படுத்தினா கடவுள் உனக்கு கொடுத்த கலை இருக்க, அது வேணா உன்னை பொறுத்துக்குண்டா. ஆனா தெய்வம் பொறுக்காது. வாங்கடா. ಏಯ್ ಬತ್ತಿಯಾ ಬತ್ತಿಯಾ நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் ஒத்துக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க வேணாம் ஒண்ணும் சொல்ல வேணாம் கடவுளே வந்து சொன்னாலும் அவளை பார்க்காம போறதா இல்ல பிரச்சனை ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன் பாசம் கொடுத்தா தான் உயிரே கொடுப்பாரு எங்க சத்யன் சார் ஆனா நோகடிச்சாங்கன்னு வைங்க உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாரு நாங்களும் அப்படிதான் வெளியே விடு வேண்டாம் அது மட்டும் சாருக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல அவளை கொன்னுருவாரு அடுத்து உங்க ஃப்ரெண்டை கொன்னுருவாரு அவங்களுக்கான தண்டனை அதுதான் ஆனா ஒரு தப்பும் பண்ணாத அந்த குழந்தை லீனா துணைக்கு யாருமே இல்லாம ஆயிடுவா அதான் நான் யோசிக்கிறேன் இல்லன்னா பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளை அப்பவே நான் சார்கிட்ட பிடிச்சு கொடுத்துருப்பேன் அப்ப எங்களை என்ன சும்மா போக சொல்றீங்களா ஐயோ வேண்டாம் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க உங்களுக்கும் தான் பிரச்சனை வரும் நீங்க இங்க இருந்து போயிடுங்க பிளீஸ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க பிரச்சனைகளை தவிர்க்கிறது தானே நம்ம எல்லாருக்குமே நல்லது வாங்கடா உன் திறமையை பார்த்து உன்னை ரொம்ப மதிச்சவங்கடா நாங்க ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு உன்னை ஏன் அடிச்சான்னு கேட்க போன எங்களுக்கு திரும்ப கிடைச்சது செருப்படி மட்டும்தான் அவமானங்கிற செருப்பால ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையாடா இன்னொருத்தவன் பொண்டாட்டியோட பெட்ரூம்ல ஒளிஞ்சிருக்க நீ அப்ப நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு தேவையில்லாம பண்ணது எல்லாமே இதுக்காக தானே சிவா சிவா உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு வேற ஒருத்த பொண்டாட்டியா கிடைச்சா உன்னால நாங்க எல்லாருமே அவமானப்பட்டோம் அதுவும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க முன்னாடி அந்த ஆள் மட்டும் உன்னை காமிச்சு கொடுத்திருந்தாருன்னா இப்ப என்ன இருக்கும் தெரியுமா அவ ஹஸ்பண்ட் இடத்துல நீ இருந்திருந்தானா டேய் ஒரு கலைஞனுக்கு முக்கியமானது டிசிப்ளின்டா போதும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு கிளம்புவோம் நீ வரியோ இல்லையோ நாங்க போறோம் இனியும் இங்க இருந்தா அவ மட்டும் இல்ல இந்த ஊரே அடிக்கும் எங்க எல்லாரையும் வாங்கடா விழக்கூடாது விழுந்தாலும் எந்திரிக்க முடியணும் அதுக்கு சுய நினைவு வேணும் எல்லாரும் சொன்னதை கேட்டல்ல போதும் நம்ம போலாம் வா